நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடிய எதிரிகள் உங்களை அடிக்கடி பயமுறுத்தக்கூடிய எதிரிகள் உங்களை பார்வையாலும் கண் திருஷ்டியாலும் பாதிப்படையச் செய்யக்கூடிய எதிரிகள் உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே தலை எட்டு திக்கும் ஓடவிடக்கூடிய ஒரு எளிய மாந்திரிக முறை இருக்கிறது இந்த மாந்திரீக முறையை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யும் பொழுது உங்களுக்கான பலன் முழுமையாக மிக விரைவாக கிடைக்கும் அது என்ன முறை எப்படி செய்வது என்பதை பற்றி இன்றைய காணொலியில் முழுமையாக காணலாம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகளுடைய கண் பார்வை கண் திருஷ்டி ஏவல் மற்றும் அவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் உங்களை காக்கக்கூடியது எதிரிகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கண்திருஷ்டி ஏவல் மற்றும் பல்வேறு பிரச்சனைகளை உங்களிடம் நெருங்க விடாமல் செய்து உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே எதிரிகள் எட்டு திக்கும் சிதறி ஓடச் செய்யக்கூடிய ஒரு எளிய மாந்திரிக முறை இருக்கின்றது அந்த மாந்திரிக முறை என்ன அதை எப்படி செய்வது என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காணலாம் இந்த மாந்திரிக முறையை செய்யக்கூடிய நாளானது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையன்று உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய அல்லது தன்னுடைய கண் திருஷ்டியினால் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய உங்கள் குடும்பத்தையோ தொழிலையோ முடக்கக்கூடிய கெட்ட திருஷ்டி கொண்ட எதிரியை உங்களிடம் வீண் வீண்வம்புக்கு வரக்கூடிய எதிரியை சிதற அடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நீங்கள் பெரிதாக உள்ள காய்ந்த மிளகாய் எட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனுடன் பெரிதாக இருக்கக்கூடிய மலைப்பூண்டு பற்கள் எட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டு பொருள்களிலும் வெள்ளை பூண்டினில் சிகப்பு நிற பேனாவினாலும் மிளகாயில் கருப்பு நிற பேனாவினாலும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய எதிரினுடைய பெயரை எழுத வேண்டும் எழுதிய பிறகு அவை இரண்டையும் ஒன்றாக கலந்து ஒரு இறுக்கமான டப்பாவில் போட்டு மூடி வைத்து விட வேண்டும் அன்றைய தினம் இரவு எட்டு மணிக்கு அடுப்புக்கறி அல்லது விறகு கறி உங்கள் வீட்டில் இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது கடைகளில் கிடைக்கக்கூடிய அடுப்பு கறியை வாங்கி வந்து அதனுடன் சிறிதளவு வேப்பங்குச்சி வேப்பந்தலை எருக்க இலை ஆகியவற்றை கலந்து வைத்து அதன் மேலே எட்டு காய்ந்த மிளகாய்களையும் எட்டு பூண்டு பற்களையும் வைத்து நன்றாக சாம்பலாகும் வரை எரிக்க வேண்டும் எரித்து முடித்த பிறகு எதிரினுடைய பெயரை மூன்று முறை சொல்லிக்கொண்டே அம்மல் இருக்கக்கூடிய நெருப்பினை எரித்து முடித்த பிறகு அனைத்தும் அணைந்து சாம்பல் ஆறிப்போன பிறகு எதிரியினுடைய பெயரை மூன்று முறை சொல்லிக்கொண்டு மூன்று கைப்பிடியாக கீழே எரிந்து விழுந்திருக்கக்கூடிய சாம்பலை எடுத்து ஒரு கருப்பு துணியில் வைத்து கட்டி யாரும் பார்க்காமல் இருக்கும் பொழுது ஓடக்கூடிய நீரில் ஆறாக இருந்தாலும் ஓடையாக இருந்தாலும் கடலாக இருந்தாலும் அதில் சென்று கரைத்து விட வேண்டும் இவ்வாறு நீங்கள் கரைக்கும் பொழுது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்த எதிரி கண்திருஷ்டியால் பிரச்சனைகள் ஏற்படுத்திய எதிரி நீங்கள் இந்த மாந்திரிக முறையை செய்த நாளிலிருந்து உங்களை கண்ட மாத்திரத்திலேயே எட்டு திக்கிலும் பதறி சிதறி ஓடுவதை காணலாம் எதற்காக ஓடுகிறார் ஏன் ஓடுகிறார் என்றே தெரியாமல் ஓட ஆரம்பி இந்த முறையை உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் செய்யுங்கள் தேவையில்லாமல் தேவையில்லாமல் இதை ஒன்றும் அறியாதவர்களுக்கு செய்து அவர்களை பாதிப்படைய செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் எதிரிகளாக இருந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பவர்கள் குடும்பத்தை பாதிப்படையச் செய்பவர்கள் தொழில் நசிந்து போகச் செய்பவர்கள் கண் திருஷ்டியால் பாதிப்பு உண்டாக்குபவர்கள் இவர்களுக்கு மட்டும் செய்யுங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மட்டுமே இதை செய்ய வேண்டும் பிறரை பழிவாங்குவதற்காகவோ அல்லது பிறருக்கு செய்தால் என்ன ஆகிறது என்று தெரிந்து கொள்வதற்காகவோ இந்த முறையை தயவு செய்து செய்யாதீர்கள் அதை செய்தால் அது பாவச்செயலாகும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்